பிரிவினைவாதம் பேசுபவர்கள் மீது நடவடிக்கை எடுக்காமல் பிரிவினைவாதத்திற்கு எதிராக பேசுபவர்கள் மீது தமிழக அரசு நடவடிக்கை எடுப்பதாக பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் குற்றம் சாட்டியுள்ளார் தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவிலில் நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்ற அவர் பெண்களுக்கு இலவச வேலைவாய்ப்பு பயிற்சி அளிக்கும் நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய தமிழிசை சவுந்தரராஜன் அரசுக்கு எதிராக பேசுபவர்கள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்கும் தமிழக அரசு ஆன்மீகத்திற்கும் இந்து மதத்திற்கும் எதிராக பேசுபவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க தயங்குவதாக தெரிவித்தார் பிரிவினைவாதம் பேசுபவர்கள் மீது வழக்கு தொடுக்காமல் அதற்கு எதிராக பேசுபவர்கள் மீது வழக்கு தொடுப்பது எந்த விதத்தில் நியாயம் என அவர் கேள்வி எழுப்பினார் பேரளவில் மதுவிலக்கு மாநாடு நடத்திய திருமாவளவன் முதலமைச்சர் மு க ஸ்டாலினை எப்படியாவது திருப்திப்படுத்த வேண்டும் என்ற நிலையில்தான் உள்ளார் என்றும் தமிழிசை சவுந்தரராஜன் விமர்சித்தார்